Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்ம முடியை எப்பவுமே எப்படி ஸ்மூத்தா வாசனையோட வச்சுக்கிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நமக்கு தேவையான ப்ராடக்ட் ஒன்று ஷாம்பு. நான் யூஸ் பண்ற ஷாம்பு இது, பட் இதை தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு இந்த ஷாம்பு பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு, அதுக்கப்புறம் அதே பிராண்டு சேம் பிராண்டில் கண்டிஷ்னர், இது ரெண்டும் கம்பல்சரி. ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த சீரம், மேட்ரிக்ஸ் பயோலேஜ் சீரம், சரிங்களா? இது மூணுமே நமக்கு ஹேரை வந்து ஸ்மூத்தாகவும் வாசனையாகவும் வச்சுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலை குளிக்கிறாங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணி தான் குளிப்போம். அப்போல்லாம் சிகைக்காய் யூஸ் பண்ணாங்க, இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க சில பேர். ஷாம்பு ஆர் சிகைக்காய் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் தலையில் இருக்க அழுக்கை நம்ம எடுப்போம். அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம ஹேரை பார்த்தா நமக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். ஹேரை பார்த்தா கை வச்சாலே தெரியும் நமக்கு. அதை மாதிரி இல்லாமல் நம்ம ஹேர் வந்து ஸ்மூத்தாக ஷைனாக இருக்கணும்னா அதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கண்டிஷ்னர். இந்த சேம் ப்ராண்டில் கண்டிஷ்னர் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. சில ஷாம்பில் கண்டிஷ்னர் அவைலபிள் இல்லை. இப்போ மீரா ஷாம்பு எடுத்திங்கன்னா அதுக்கு கண்டிஷ்னர் கிடையாது. பரவாயில்ல, ஆப்ஷனலாக ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சேம் ப்ராண்டில் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கண்டிஷ்னர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம ஹேரை வந்து கண்டிஷ்னர் நரிஷிங் பண்ணி தரும், ஹேரை வந்து ஸ்மூத் பண்ணி கொடுக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும் இந்த கண்டிஷ்னர். இது வந்து நம்ம ஹேரை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஆனால் நீங்கள் வெறும் ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்ததுக்கோ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்ததுக்கோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்ப்பீங்க, உடனே இன்ஸ்டண்ட்டாக பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹேருக்கு நம்ம அழுக்கெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறப்போ டைரெக்டாக ஷாம்பு தலையில் வைக்கக்கூடாது, தண்ணி கலந்து டைலூட் பண்ணிட்டு தான் தலையில் வச்சு தேய்க்கணும். தேய்ச்சி அலசி முடிச்சுட்டு தலையை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த கண்டிஷ்னர் எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிட்டு ஹேர்ல வேர்ல படாம வெறும் ஹேரை ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு தலையை கொண்ட போட்டுக்கோங்க லேடிஸ். ஜென்ஸா இருந்தா வேர்ல படாம மேலாக முடியல அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க, 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்பு குளிப்போம் இல்லைங்களா, சோப்பு எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு தண்ணி ஊத்துற வச்சு நம்ம தலையை வந்து அலசிக்கலாம். அலசுறப்போ நல்லா லைட்டா நுர வர மாதிரி இருக்கும், லைட்டா வளவழுப்பா அதை நல்லா அலசி முடிச்சிருங்க. அலசி முடிச்சு நீங்க அலசுறப்பே கையில முடியல கையில வைக்கிறப்போ அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் நம்ம ஹேர், நம்ம கையில நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும் ஹேர். சோ இந்த கண்டிஷனர்ல அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, சரிங்களா? இது யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தலையெல்லாம் குளிச்சு துவட்டிடுவோம் இல்லைங்களா, துவட்டி முடிச்சுட்டு நம்ம தலை லைட்டா ஈரமா இருக்கிறப்போ இந்த சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சீரம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம ஹேரை வந்து பாதுகாக்கும் இந்த சீரம். இது வந்து மேட்ரிக்ஸ் பயோலேஜ் சீரம். இதில் வந்து 6-in-1 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து டீப் ஸ்மூத்திங் சீரம், சரிங்களா? இதோட நெட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 100 ml. இதுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 295 rupees இதோட ரேட்டு. இப்போ இந்த சீரம் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் ஆன்லைனில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வாங்கினது என்னென்னா இன்டர்நேஷ்னல் மகா பார்லர் இருக்குது இங்கே அண்ணா நகரில், நான் அங்கே தான் வாங்கினேன். மோஸ்ட்லி இந்த சீரம்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க, ஃபார் சேல் ஒன்லி இன் ப்ரொஃபஷ்னல் பியூட்டி சலூன்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க இதில். பட் இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இது பெரிய பெரிய பார்லரில் தான் இந்த அவைலபிளாக இருக்கும் இந்த சீரம்ஸ் எல்லாமே, சரிங்களா? இது ரொம்ப இதில் இருக்கிற வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா கிராஸ் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா நம்ம தலையில் இருக்கிற வாசனை நல்லா தெரி ஃபீல் பண்ண முடியும், அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். அது மாதிரி இந்த சென்ட்டு மாதிரிலாம் இருக்காது, அப்படியே ப்ளசண்ட்டான ஸ்மூத்தான வாசனையாக இருக்கும் இது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து பாதுகாக்குது இந்த சீரம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இந்த டஸ்ட்லேருந்து சரி வெயில்லேருந்து சரி எல்லாத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சீரம் யூஸ் ஆகுது.
இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முடியில நுனியிலலாம் வெடிச்சிரும் இல்லையா, அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த சீரம் யூஸ் ஆகுது. கண்டிஷனரும் அதுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராமல் பாதுகாக்கும். ஏன்னா ஹேர் ஸ்மூத்தாக இருந்தாலே வந்து சாஃப்டாக இருந்தாலே ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் இதோட பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 3 or 4 months கிட்ட வரும். இது இதெல்லாம் 1 month தான் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 295 சொன்னேன். இதுலேயும் பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க, என்னென்ன இதில் கண்டென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஆன்டி கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 90 rupees 100 ml தான் இதுவும். இதோட ரேட்டு ஹிமாலய ப்ராடக்ட் 200 ப்ளஸ் வந்து இதோட ரேட் வந்து 128 rupees இதுக்கு ரேட்டு, சரிங்களா. இப்போ இந்த மூணு ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி ஹேரை வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், நரிஷிங்காகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹேர், சரிங்களா. ரெண்டே இந்த வந்து ஃபஸ்ட்டு நான் மெயினான பாயிண்ட்ஸ் இது சொல்லியிருக்கேன், ஹேர் வந்து சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு வாசனையாகவும் இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிடுறோம், பண்ணி முடிச்சுட்டு அழுக்கு சீப்பை வச்சு சீவிக்கிட்டு தலையே குளிக்காமல் அடிக்கடி இருந்தோன்னா இது பண்ணுறது வேஸ்ட்டு. இதுவும் பண்ணணும், ப்ளஸ் கூடவே நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம பண்ணணும். என்னென்னா வாரத்தில் ஒரு 3 நாளாவது குறைஞ்சபட்சம் தலைக்கு குளிக்கணும், இல்லைனா மேக்ஸிமம் 4 days தலைக்கு குளிக்கணும் லேடிஸ். ஜென்ஸ்னால் டெய்லி குளிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா தலையில் சீவக்கூடிய சீப்பு பார்த்திங்கன்னா அழுக்கே இல்லாமல் இருக்கணும். டெய்லியுமே சீப்பை வந்து ப்ரஷ் பண்ணணும், நம்ம பண்ணிட்டு தான் நம்ம சீவணும் தலையை. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சீவக்கூடிய சீப்பை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறது எப்படின்னா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு டிடர்ஜென்ட் லிக்விட் போட்டு அந்த சீப்பை நல்லா முழுகிற மாதிரி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து அலசி வெயிலில் காய வைக்கணும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா சீப்பு, அந்த சீப்பை வந்து எப்போவுமே எல்லா ஒரு ஃபேமிலி நம்ம தானே நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கும் தனி சீப்பு வச்சுக்கணும். மாற்றி மாற்றி ஒரே சீப்பை சீவவே கூடாது. அதை மாதிரி செய்கிறதுனால டேண்ட்ரஃப் வரும், இச்சிங்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் தலையில். ஸோ தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கிட்டால் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அப்போது எப்போவுமே நம்ம ஹேர் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அழுக்கு இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி கெட்ட வாடகைகள்லாம் வராமல் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா முடியில சிக்கு ஸ்மெல் வரும், இந்த எண்ணெய் சிக்கு ஸ்மெல்லு அழுக்கு ஸ்மெல்லாம் வரும். அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மெத்தடில் நம்ம பண்ணோன்னா நம்ம ஹேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சின்ன ஹேராக இருந்தாலும் சரி, லாங் ஹேராக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஹேர் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லியிருக்க டீட்டெயில் எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேரும் நல்லா வாசனையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.